magatisay naman. Oo, 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 magatisay naman. Ah, அன்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே வணக்கம். எத்தனை கல்வி கற்றிருந்த போதும் சரி, நாம ஜபம் தான். அதுவும் முற்றுப்பெற்ற முனிவனாகவும் அழைத்தல் அக்கனிமே வரக்கூடியவனாக இருக்கணும். பதஞ்சலி முனிவனோ, திருஞான சம்பந்தரோ, அருணகிரிநாதரோ, ஆசான் அகத்தீஸ்வரோ, ஒன்பது கோடி ஞானி இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் சாகா கல்வி கற்றவர்கள். சாகா கல்வி என்பதுன்னு கேட்டான், சாகாக்கால் அறிந்தால் சாகா கல்வின்னா. சாகாக்கால் என்பது சுவாசம் வந்து போயிட்டே இருக்கும், 21600 வந்து போயிட்டே இருக்கும். ஆனால் புருவம் வைத்து ஒடுங்குகின்ற காற்று வெளியே வராது, அதான் சாகாக்கால். கால் என்பது சுவாசம். சுவாசம் என்னதான் நிறுத்தினாலும், ஒரு மணி நிறுத்தினாலும் போயிடும், வந்துட்டு தான் இருக்கும். ரொம்ப நிறுத்தினா கவாலம் அடித்து செத்து போவோம். அப்போ இந்த சுவாசம் மூச்சு காற்று கால் சாகாக்கால். இந்த சாகாக்கால் என்பது புருவம் தோடினால் அந்த காற்று வெளியே வராது என்பது தான் சாகாக்கால். அதுவே சமாதி என்றும், அதுவே பிரம்மநிலை என்றும், அதுவே 1000 கோடி பிரம்மபுடத்தை தரக்கூடிய வல்லமை உள்ளது. சரி, அந்த காற்று ஒடுங்கினால் தேக கசடு நீங்கிவிடும். தேக கசடு நீங்கினால் தேக கசடு இருக்கும் வரையில் தொடர்ந்து பரவி இருக்கும். அதை கசடு இருக்கக்கூடிய வல்லமை அந்த சுழிமனை வாசலில் பார்க்கும். அந்த வாய்ப்பை பெற்றவர்கள் தான் சாகா கல்வி அறிந்தவர்கள். சாகாக்கால் வேகாத்தலை போகா புனல் என்பார்கள். அறிவு ஆகாயம் என்பது எப்பவும் சொல்கிறாரு, ஆகாயத்தை நம்ம சிந்திக்கொண்டில்லை, அறிவு வேகாது. சாகாக்கால் வேகாத்தலை போகா புனல். புனல் என்பது கொஞ்சம் வெள்ளையாக பேச வேண்டும், கொஞ்சம் பேசலாமா, யாரும் கொஞ்சம் வருத்தப்படக்கூடாது. அப்போது சாகாக்கால் என்பது பொறுமை தொடுங்கின்ற காற்று வெளியே வராது. அப்படி வராமல் இருந்தால் அது சமாதி என்றும், அதை சாகாக்கால் என்றும் சொல்லுவார், பிரம்மநிலை என்று சொல்லுவோம். வேகாத்தலை என்பது அறிவு, ஒரு ஞானக்கல்வி, ஒரு ஜென்மத்தில் கற்ற கல்வி ஞானக்கல்வி. அந்த கல்வி எப்போதும் அறியாது, அது ஞானக்கல்வி என்றால். அதான் வள்ளுவன் சொன்னார் இல்லையா, ஒருமை ஒருமைக்கன் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்போடும் பாதுகாப்பு. ஞானக்கல்வியாக இருந்தால் மட்டும் அது 7 ஜென்மத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும். சாப்பாட்டு கல்வி, சோத்து கல்வி இருக்குது, அது நிற்காது. அப்போ என்ன சொல்கிறாருங்க, போகா புனல். எந்த மனிதன் இருந்தாலும் சரி, சுக்கி விந்துவை கட்ட முடியாது, அந்த ஆற்றல் யாருக்கும் கிடையாது. சுனிமனை கனவில் சுனிமனை வாசலில் வாசி ஒடுங்கினால் சுக்கிலும் விந்து கட்டப்படும், அப்படியே வெந்து போயிடும். அந்த ரகசியம் அறிந்தவன் சாக மாட்டான். அந்த தேகம் தேகசடு நீங்கிவிடும். அது என்ன செய்யும், தேகத்தை வேகவத்தி விடும். வேம்பாகும் சுழிமனிதனை பற்றினாக்கால், வேம்பாகும் சுழிமனிதனை பற்றினாக்கால் அப்படின்னார். அந்த சுழிமனை கதவை பற்றினால் எல்லா வகையான காம தேகமும் வெந்து போயிடும், தேகம் வெந்து போகும். அனலிலே சுற்றெடுத்த பாண்டன் தான், அணையிலே இப்போ இந்த பானை செய்வாங்க, பானை செட்டி செய்வாங்க, இது இது இப்போ சூளை வைப்பாங்க, சூளை வச்சா அது பச்சையாக இருக்கும்போது அது தண்ணி வச்சா ஊற்றி போகும், எல்லாம் கரைஞ்சி போகும். அதே பானையை வேக வச்சுட்டா தண்ணி வச்சா அது கரையாது. அணையிலே வெந்தெடுத்த பாண்டம் தானும் அசையமும் நீருக்கு அதுபோல் ஐயானார் அகத்தியர். அப்போ இந்த தேகத்தை மூலக்கணல் கொண்டு, ஆசான் துணை கொண்டு, அன்பின் வழி சென்று, அறத்தின் வழி சென்று இந்த தேகத்தை ஆசான் துணை கொண்டு சுட்டு விட்டால், பாண்டம் பானையை சுட்டு விட்டால் தண்ணி அது கரையாது பானை. அது மாதிரி தேகத்தை சுட்டி விட்டால் இந்த தேகம் அழியாது. இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு. மண்ணொன்று கன்றீர் இருவகை பாத்திரம், பின்னன்று இருந்தது தீயனை சேர்ந்தது, பின்னின்று நீர்விலின் மீண்டும் மண்ணானார் போல் என்னின்ற மாந்தர் இறக்கின்ற வர்ணர். மண் உண்டு கண்டீர் இருவகை பாத்திரம், உடம்புல ரெண்டு பாத்திரம் உண்டு, ஒன்று புற உடம்பு மற்றொன்று அக உடம்பு. மண் உண்டு கண்டீர் இருவகை பாத்திரம், தின்னன்று இருந்தது தீயனை சேர்ந்தது, மூலக்கண்ணோடு சேர்ந்து விட்டால் தேகம் இந்த உடம்பு அழியாது. தின்னன்றது தீயனை சேர்ந்தது, உறுதியாக இருந்தது மூலக்கணக்கு கொண்டு இந்த உடம்பை சுட்டி விட்டால் அந்த உடம்புக்கு அழிவில்லை. தின்னன்றது தீயனை சேர்ந்தது, மின்னின்றி நீர்விலின் மீண்டும் மண்ணானார் போல் என்னென்ற மாண்டர் ஏற்கனவே
இந்த ரகசியத்தை அறியாவிட்டால் நிச்சயம் இந்த உடம்பு அழிந்து விடும். யார் தெய்வ வேண்டும்? ஞானிகள் தெய்வ வேண்டும். இதை அறிந்து சொல்லுகின்றவன் சுத்தான்மிகவாதி. இந்த ரகசியத்தை அவன் என்ன செய்யணும்? சாகாக்கால் வேக பந்து இந்த ரகசியத்தை அறிந்து கொள்ளணும். சாகாக்கால் வேகாத்தலை போகா புனர். இது எடுத்து உரைப்பவனே ஆசானாகணும். இது எடுத்து உரைப்பவனே ஆசானாகணும். இந்த ரகசியம் யாருக்கு தெரியும்? இந்த பாரம்பரியம் வாலியடி வாலியாக வந்தவங்க தான் தெரியும். அப்படி தெரிந்து கொண்டால் இந்த தேகத்தை ஆசான் துணை கொண்டு மூலகனில் எழுப்பி மூலகனில் எழுப்ப வேண்டும். அப்போ மூலகனில் எழுப்ப வேண்டும் அது பணிவு வேண்டும். பணிவு வேண்டும், இது ஒன்று குற்றம் இல்லையே. பணிந்திருப்ப நல்லதுதான். அப்போ என்ன சொல்கிறான்? தோன்றும் போது ரெண்டும் சேர்ந்து தோன்றும். புடம் வைத்து விட்டால், தேகத்தை புடம் வைத்து விட்டால் நிச்சயம் அவன் சாக மாட்டான். மண் ஒன்று கண்டீர் இருவகை பாத்திரம், சூட்சம தேகம் தூள தேகம், தூள தேகம் சூட்சம தேகம், இருவகை பாத்திரம். தின்னன்று இருந்தது தீயினை சேர்ந்தது, உறுதியானது எப்பான்னா அக்குனோடு சேர்ந்தனர். விண்ணின்றி நீர்வெளி மீண்டும் மண்ணானார் போல் என்னென்ன மாதிரி இருக்கார். மீண்டும் ரகசிய ஆர்த்தியாது மண்ணை ஒரு உருண்டை உருட்டி வைக்கிறோம். உருண்டை உருட்டி வச்சா அந்த உருண்டை வந்து அது புனல் புடம் வச்சுட்டா, மண்ணில் உருண்டை விட்டு புடம் வச்சுட்டா அது என்ன ஆகும்? மீண்டும் கரையாது. அந்த ரகசியம் தெரியாவிட்டால் மீண்டும் மழை பெய்ததால் அந்த கட்டி கரைஞ்சி போகும். இதுதான் எடுத்துக்காட்டுக்கு திருமதில் சொல்லுவாங்க. அப்போ இந்த ரகசியத்தை அறியணும். என்ன செய்யணும்னா திருமல தேவன் தெய்வம் இருக்கணும். திருமல தேவன் தெய்வம் இல்லாமல் இது முடியாது. ஆக இங்கே வந்து இப்போ நோக்கம் நான் இவ்வளோ பெரிய விஷயத்தை எப்படியோ தெரிஞ்சுக்கணும்னாட்டான். ஒரு நாள் அது ஒரு நாள் இரு நாள் இல்லை, அதுக்காக நம்ம தெரிஞ்சிக்காமல் இருக்கக்கூடாது. ஒரு பெரிய விஷயம் நினைக்கக்கூடாது. இவ்வளோ பெரிய விஷயம் இதுக்கிட்ட ஆசந்த சொல்கிறார்ல, எந்த இவ்வளோ பெரிய விஷயத்தை உணர்த்திக்கிட்டே இருப்பாங்க. எப்போ உணர்த்துவாங்க? ஓம் மகத்தி சாயனமா, ஓம் மகத்தி சாயனமா, ஓம். இப்போ திரும்ப சொல்கிறார், திரும்ப வந்துட்டு அந்த பாட்டு இருக்குது. திரும்ப வந்து பாட்டு திருமல தேவன் முதுபெருஞ்ஞானி. அவர் நினைச்சா அந்த வாய்ப்பு கிடைக்கும். இந்த உடம்பை சுடுவதற்கு, சுட்டு விட்டால் இந்த உடம்பு அழியாது, சுடா விட்டால் நிச்சயம் அழிந்து போகும். ஆனால் அந்த கனலும் ஞான கனலாக இருக்க வேண்டும். ஞான கனல் கொண்டு தான் இந்த தேகத்தை சுட வேண்டும். அப்போ எல்லா இடமும் இந்த ஞான கனல் இருக்குது. காமக்கனல், கோபக்கனல், பசிக்கனல் சொல்லுவோம், மூன்று வகை கனல். இந்த தேகத்தை ஞான கனல் கொண்டு சுட வேண்டும். ஞானிகள் அத்தனை பேரும் ஞான ஒரு உண்மை கனல், காமக்கனல் கிடையாது, கோபக்கனல் கிடையாது, பசிக்கனல் கிடையாது. அப்போ உண்மை கனல் கொண்டு இந்த தேகத்தை சுட்டியிருக்கிறார். அவர் ஒரு கோடியாக வாழ்வார்கள். இந்த வாய்ப்பை நம்ம பெறுவதற்கு அதே திருமதி தேவனை அழைத்து சொல்லணும். கேட்டால் சொல்லுவாங்க, அவரே சொல்லுவார், உனக்கு இந்த பற்றி அறிந்து கொள்ள வாய்ப்பில்லை என்றால் என்னை என்னை அழைத்து பாருங்கள், என்னை அழைத்தால் நான் அருள் செய்வேன். என்னைவே நீ இலக்கி எனக்கு முன்னே எதிரெறி முன் ஒருவாள் ஆத்தாள் வாழை. ஆத்தாள் வாழை என்பது இந்த அந்த உடம்புக்குள்ளே ஒரு மூலசக்தி இருக்குது, குண்டலி சக்தி. அந்த குண்டலி சக்தி ஆத்தாள்னு சொல்லுவாங்க. இது நூல் வரபோகுது. என்னவே நீ இலக்கி எனக்கு முன்னே எதிரெறி முன் ஒருவாள் ஆத்தாள் வாழை என்றார். என்னை திருமல தேவா என்று அழைத்தால் போதும். இந்த உலகத்துக்கு ஞான தலைவியாக இருக்கக்கூடிய சக்தி அந்த குண்டலி சக்தி ஒரு நோய்க்கு வருவாள் தான். ஆசை நினைக்கும் போது என்னவே நீலைக்கு எனக்கு முன்னே எதிரேறி முன் ஒருவாள் ஆத்தாள். நீ நினைக்கும் போதே என்னை நினைத்தாலே அவள் வந்து விடுவாள், குண்டலி சக்தி உனக்கு வந்து விடுவாள். அந்த குண்டலி சக்தி என்ன செய்யும்? தேக கனலை, தேக கசடை நீக்கி ஞான அவள் உத்தரும். எனக்கு முன்னே என்னவே நீலைக்கு எதிர்க்க எனக்கு முன்னே எதிரேறி முன் ஒருவாள் ஆத்தாள் பாடி சொன்ன பேர் அறிந்துன்றா அழைத்துப்பார். நான் சொல்லிட்டேன்ல இந்த கருத்தை சொன்னேன். என் நினைத்தால் எல்லாம் உள்ள பரம்பொருள் வாழை தேவி அந்த குண்டலி சக்தி அது எங்கே ஆவித்த பர ஒரு சக்தி உன்னை நோக்கி வருவாள்னா என்ன காரணம்? என்னுள் அவள் இருக்கல் அவளும் நான் இருக்கிறேன். ஆகவே என்னை நினைத்தால் அவள் என்னை தோன்றும், அவளை என்னை என்ன தோன்றினார். அப்போ என்ன செய்கிறார் அவர்? என்னை அழைத்துப்பார். என்னவே நீ இலக்கிய எனக்கு முன்னே எரிய முன் உருவாள் ஆத்தாழ்வாடி சொன்ன பேர் அறிந்து அழைத்து சொல்கிறார். சொன்ன பேர் அறிந்து அழைத்தே போடுற திருமலை தேவன் என்றாலே மிகப்பெரிய வல்ல முலாசம், மிகப்பெரிய யோகி. அப்போ என்ன சொல்கிறது? எனக்கு முன்னே அவள் வருவாள் சொன்ன பேர் அறிந்துட்டு அழைத்துப்பார். நான் சொன்னேன் என்றால் என்னை அழைத்துப்பார்.
என்னை அழைத்தால் உனக்கு தெரியும் சொன்னேன். எனவே நிலைக்கு எனக்கு முன்னே எரி முன் ஊரால் அழைத்தால் சொன்ன பேர் அறிந்து நின்று அடித்து பாரு, சொன்ன பேர் அறிந்து நின்று அடித்து பாரு. சூட்சமதி உனக்காக சொன்னோம்ப்பா, இன்ன பேர் இன்ன குறி என்ன வேண்டாம், ஏகமாக அறிந்திருப்பான் அவர், ஏகமாக அறிந்திருப்போம் அப்பனார். இப்போ உலகத்துக்கு அத்தனை ஞானிகளும் குண்டோல் சக்தி அறிந்திருப்பார்கள். இந்த உலகத்தில் அத்தனை ஞானிகளும் தேகத்தின் மும்மலக்காசர்களை பற்றி அறிந்திருப்பார்கள். ஏன் பசி வந்தது, ஏன் காமம் வந்தது, ஏன் நரகரை வந்தது, ஏன் நீல எருமட்டு வந்தது, ஏன் சாகு வந்தது, ஏன் சாகு வர வேண்டும் என்று அறிந்திருப்பார்கள். அறிந்ததினால்தான் அவர்கள் ஞானியானார்கள். அவர்கள் எப்படி அறிந்தார்கள்? குரு பக்தி. எங்கே இங்கெல்லாம் செல்கிறோமோ, எந்த இடத்துக்கு போனாலும் சரி, படுக்கும்போது, எந்திரிக்கும்போது, சாப்பிடும்போது, பயணத்தை வியாக்கணத்தில் போகும்போது, அகத்தீஸ்வரா அகத்தீஸ்வரா அகத்தீஸ்வரன், யாரை சொன்னாலும் தெரியாது. இன்ன பேர் இன்ன குறி என்ன வேண்டாம், ஏகமாக ஐந்து உப்பு அப்பனவர். நீ திருமலை தேவான்னு சொன்னாலும் எனக்கு தெரியும், அது என் சீடர் காலாங்கிநாதன் சொன்னாலும் தெரியும், அது சட்டமணி என்றால் தெரியும், அது போக மகரிஷி என்றால் தெரியும். நாங்கள் எல்லாம் ஒரே தன்மையானவர்கள். என்னை அழைத்தாலும் சரி, அல்லது என் அதாசான் அகத்தீசன் அழைத்தாலும் சரி, எங்களுக்கு தெரியும். ஆக ஒரு ஞானியை ஒருவன் நந்தீசா என்றால் சொல்லி, சட்டமுனி தேவா என்றால் சரி, பதினஞ்சு மணி வந்து சொல்லி, ஒன்பது கோடி ஞானியும் பார்க்கலாம். என்னடா அவ்வளோ பெரிய ஆற்றல் அவன் யார்? ஞானிகள் நாமத்தை சொல்லக்கூடிய பக்குவப்பட்டவன் அந்த புண்ணியவன் யார் என்று பார்ப்பார். ஒன்பது கோடி ஞானியை ஒரு மனிதனை பார்த்தால் அது ஆற்றல் சொல்லணும். அதுக்கு எல்லா வினையும் உடைத்தெறியும், நமக்கு உண்மை பொருள் அறியக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அப்போ என்ன சொல்கிறார்? இன்ன பேர் என்ன குறி என்ன வேண்டனர். இந்த மாதிரி ஞானிகளை யாராவது ஒரு மகான்களை நாமஜபம் சொன்னால் அது விளைவுகள் எல்லா புரிந்து கொள்ள முடியாத புரிந்து கொள்ளும். காரணம், அவர்கள்லாம் ஞானி, அருள் பலம் உள்ளவர்கள். நோக்கம் என்ன, என்ன ஏன் கூப்பிட்டேன்னு கேட்போம். பதஞ்சலி தேவா என்ன, அது திருஞான சம்பாதன்னு சொல்கிறோம், அது ராமலிங்க சாமியிலே சொல்கிறோம், அது அகத்தீசான்னு சொல்கிறோம், அது நந்தீசான்னு சொல்கிறோம், அது கருவுடு முனிவான்றோம், அது போகமகரிசிகள். கூப்பிடும் நோக்கம் எதுக்கு, என்னை கூப்பிட்டேன்னா அடியின் ஜென்மத்தை கிடைத்திட்ட உன்னை கூப்பிடுகிறேன். நோக்கம் கூப்பிடுவது நோக்கம் என்று பல செல் சொல்வி. நோக்கம் என்ன, எடுத்த பிறவியை நான் பயன்படுத்த வேண்டும், எடுத்த பிறவி கொண்டு நான் ஜென்மத்தை கிடைத்திட்ட வேண்டும். அதற்கு தான் உண்மை அழைக்கின்றேன். பதஞ்சலி தேவா என்றோ, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசு என்றோ, ராமலிங்க சாமி என்று சொல்வதெல்லாம் உன்னை அழைப்பது நோக்கமே அடியின் ஜென்மத்தை கிடைத்திட்டு கொள்ள வேண்டும். அதுக்குரிய அறிவும் பரிவுக்கும் எனக்கு தர வேண்டும். என் சிந்தையை சார்ந்திருந்து என்னை வழிநடத்தி செல்ல வேண்டும். இதான் இந்த வேண்டுகோள். அப்போ ஜென்மத்தை கிடைத்திட்டதை அவன் அழைக்கிறேன். அதே சமயத்தில் இந்த இக வாழ்க்கையில், இக வாழ்க்கை என்பது உலக வாழ்க்கையில் தேவையான உணவு, உடை, தங்குமிடம், இப்போ இல்லறத்துக்கு தேவையான பொருளும் எனக்கு தர வேண்டும். பொருள் இல்லாமல் இல்ல முடியுமா? பொருள் இல்லாதது உலகம் இல்லை. ஏன்னா கொஞ்சம் கூட வார்த்தை, அடுத்த வார்த்தை இல்லை, இல்லை பொருளாதாரத்து இல்லை. அதே போல் அலிகளாக்கு அவ்வுலகம் சொன்னான். பொழிகளாக்கு இவ்வுலகம் இல்லை, அலிகளாக்கு அவ்வுலகம் இல்லாகி அங்குன்னு சொன்னான். அப்போ அருள் என்பது என்ன? அப்போ இருக்கான், இப்போ அருள் என்பது இப்போ ஒரு மனிதன் இருக்கான், தன்னை சார்ந்தவரோட அன்பு காட்டணும், பாரபட்சம் இல்லாமல், விகற்பம் இல்லாமல், அவன் அவன் தகுதி கேட்டார் போல் அன்பு செலுத்தலாம். அவர் அவருக்கு தகுதி கேட்டார் போல் அன்பு காட்ட வேண்டும். அன்பு, அந்த அன்பு தான் அருளாக மாறும். அருள் அன்பே அருள். இப்போ சார்ந்தவர்கிட்ட அன்பு காட்டுறோம், தன்னை சார்ந்தவர்கள் அன்பு காட்டுவதனால் நமக்கு அருள் போல உண்டாகும். இப்போ ஒருத்தர் ஒரு நல்ல கறி நடக்குது, ஒரு பத்து பேர் சாப்பிட்டுட்டு இருக்கான், அங்கே என்ன இருக்குது? அருள் இருக்குது. அந்த அருள் என்ன என்ன? தைய சிந்தை, அது கருணை, அன்பு. அந்த தைய சிந்தையில் இருந்தால் நீங்கள் சாப்பிட முடியுமா? சுவையாக இருக்குமா? இருக்காது. அப்போது ஒரு நல்ல காரியம் நடக்குதுதான் அங்கே அருள் இருக்குது. அந்த அருள் கருணையாக மாறும், அது அன்பாக மாறும், அது இறக்கம், அது ஜீவிதைவு, ஜீவகாரண்யம். இப்போ ஜீவகாரண்யம், ஜீவத்தைவு, அன்பு, கருணை, பரிவு காட்டுதல் எல்லாம் ஒரே பொருள், அதுதான் அருள். அப்போ அவன் முகத்தை, அப்போ அவன் பெரிய பாலை பார்த்து பெருந்தும் நல்லா இருக்கிறான். அந்த சாந்த முகம், அந்த அருள் அகத்தில், அகத்தினருக்கு முகத்தில், முகத்தில் வந்து அருள் இருக்க வேண்டும். இப்போ அகத்திலே அருள் இல்லை என்றால், அன்பு உணர்ச்சி என்றால் முகத்திலே அருள் இருக்க முடியாது. அந்த அருளை பெற வேண்டும். கடவுளால் படைக்கப்பட்ட மனிதனத்துக்கிட்டு எவ்வாறு அன்பு காட்டுகிறானோ, பல மக்கள் நல்ல புண்ணியவான், சாப்பாடு போட்டார், வேசி திருமணி கொடுத்தாரு, அழகாக சாப்பாடு போட்ட வேசி திருமணி கொடுத்தார், திருமணம் செஞ்சு வச்சார், மருத்துவம் செஞ்சார் எல்லாம் சொன்னேன். சரி, இருக்கிறப்ப செய்கிறான், இல்லாட்டியும் செய்கிறானா? இனிமையாக பேசுகிறா போதுனார். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி, நோக்கின்னு சொல்ல ரொம்ப
பார்வை அது அது இனிது நோக்கி இனிமையாக பார்த்து வேண்டும். வணக்கம் வணக்கமே இவ்வளோ கஷ்டமாக இருக்கணும். வணக்கங்க அது உண்மை வணக்கம் தான். என்ன ஆகும் இதெல்லாம் இருந்து ஜோடி போட இந்த வணக்கத்துக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குண்ணா. அப்போ என்ன சொல்கிறான், அது இனிது நோக்கி அப்படி பழிவாக பார்க்கணும். அது அது அருள்கண், இதயத்தில் அருள் கண்ணீர் அருள் இல்லை என்றால் கண்ணில் காட்டிடும். பகமையும் கேண்மையும் கண் உரைக்கும் கண்ணின் வகமை உணர் அப்படின்னா அந்த அருள் கண் இருந்தால் இதயத்தில் அருள் இன்னும் அந்த முகத்தில் அருள் இருக்கணும். அப்போ கடுக்கடுப்பாக இருக்கா எப்படின்ட்டு என்ன பேசுறதுங்க, அந்த முகத்தில் அருள் அகத்தில் அருள் இருந்தால் அது முகத்தில் வெளிப்படும், அது மறைக்க முடியாது. பகமையும் கேண்மையும் கண் உரைக்கும் கண்ணின் வகைமை உணர் அப்படின்னா அந்த முகத்தில் அருள் இருக்கணும், இதயத்தில் அருள் இருக்கணும். இதயத்தில் அருள் இல்லையா என்ன காரணம், பொல்லாத ஒருமை கடன் சுமை நகை தாங்க முடியாத தடுமாறு என என்ன எப்படியா அருள் இருக்குன்னா எங்களுக்கு தெரியும். இதனால் வரை நீ பூஜை செய்ய முறை சரியில்லை. இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கள், வறுமை நோய் தீராத கடன் சுமை தீராத பகை மன உளைச்சல் தாங்க முடியலை. இந்த இந்த மன உளைச்சல் அதுக்காக அந்த துன்பத்தை திருப்பதுக்கு ஒரே இடம் ஞானிகள் திருவடி தான். அவத்தீசா அல்லது ராமலிங்க சாமிகளே அல்லது மாணிக்க வாசகா தென்யார் சம்பந்தர் ஐயா இப்படி ஒரு முறை சொன்னால் போதும். என்ன நோக்கம், கடன் சுமை தாங்க முடியல மன உளைச்சல் வீட்டுக்கு போன நிம்மதி இல்லை எங்கே பார்த்தாலும் கொடுமையாக இருக்குண்ணா. என்ன காரணம்னா நீ செஞ்ச வினாதான வள்ளுவா, நீ செய்த வினையே இப்படி மாறி இருக்கு. நீ செய்த பாவம் வறுமையாக மாறிவிட்டது, நீ செய்த பாவம் நோயாக மாறிவிட்டது, நீ செய்த பாவம் மன உளைச்சல் தான். அப்போ என்ன செய்யணும், ஞானிகள் பூஜை செய்ய பூஜை செய்ய எல்லா வகையான துன்பங்களும் தீரும், முதல் நோய் தீரும் வறுமை தீரும் கடசுமை தீரும் தொற்று தொடங்கும். அவர்கள் எதையும் செய்வார், அது வந்த அந்த வல்லம் அவர்களுக்கு உண்டு. அப்போ என்ன செய்ய, அவர்களுக்கு நம்ம அன்பு காட்டு. இந்த இது இப்போ ஆசி பெறுவதற்கு முதல் என்ன வேண்டும், திருவடி பூஜை நாம செய்ய வேண்டும், அன்பு உணர்ச்சி பெற வேண்டும். நாம சேவன் செய்ய 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 வன்மனம் நீங்கும், மன உளைச்சல் தீராத கடசுமை என்ன ஆகுமோ ஏதாகுமோ எப்போ பார்த்தாலும் அச்ச உணர்ச்சி, அந்த அச்சம் தேவையில்லை மிச்சம் இருக்கு, அச்சம் தேவையில்லை மிச்சம் இருக்கு. அப்போ அந்த பொருளாதாரம் தானே வரும், செல்வம் குவியும். ஞானம் நாமஜபம் செய்ய செய்ய வறுமை தீரும், நாமஜபம் செய்ய செய்ய உடல் ஆரோக்கியம் உண்டாகும், நாமஜபம் செய்ய செய்ய மன அமைதி உண்டாகும், செல்வம் பெருகும். ஒரு மனிதனுக்கு செல்வம் இல்லைன்னா வறுமை இருந்தால் என்ன செய்ய முடியும், வறுமை இருந்தால் எதற்காக சாதிக்க முடியும், செல்வம் வேண்டும். அந்த செல்வமும் முன் செய்து நல்வனை என்றால் தான் இருக்கும், நல்வனை இல்லை என்றால் பொல்லாத வறுமை வரும், முன் செய்து நல்வனை இல்லை என்றால் நோய் வரும் வறுமை வரும் மன உளைச்சல் வரும். சரி முன் செய்து நல்வனை இல்லை புண்ணியம் இல்லை, புண்ணியவான் திருவடியை போற்றுங்கள் அனைத்தும் பெறுங்கள்னா இதுதான் உண்மையான வார்த்தை. புண்ணியவான் திருவடியை போற்றுங்கள் வறுமையெல்லாம் வாழ்வு பெறுங்கள். ஞான வாழ்வுக்கும் பொருள் வேண்டும், இல்லாதத்தானுக்கு பொருள் வேண்டும், பொருள் வேணும் அல்லவா, இல்லாட்டி என்ன செய்வோம் போவோம், பெருங்கை மூலம் போடுமான்னு ரொம்ப அன்பாக பேசுவாண்ணா, பேசியது கிடையாது ரெண்டு சாப்பாடு போட்டு பண்ண வேணும் இல்லை. அப்போ பொருள் வேணும் ஆசான் தான் சொல்கிறேன். இந்த உலகத்தில் வரு செல்வனில் பெரு வேண்டுமா, ஓம் அகத்தி சாயனமா, ஓம் அகத்தி சாயனமா, ஓம் நந்தி சாயனமா, ஓம் திருமலை தேவாயனமா, ஓம் கரூர் தேவாயனமா, ஓம் ராமலிங்க தேவாயனமா, ஓம் திருஞான சம்பந்தி தேவாயனம், இப்படி சொன்னால் என்ன எவ்வளோ நட்டம் வச்சு வச்சு ஊற்றுறோம். இந்த வாய்ப்பு நீ நினைக்கும் போதே வருவாங்க, அவங்க நினைக்கும் நினைக்கும் நினைப்பு ஒரு தம்மையினார். திருமலை தேவாயன் திருமலை அவர் ஒரு சமயம் ஒரு சமாதியாக பார்த்தார். சமாதியாக போகுது ஐயனே நீ எல்லாம் இது சமாதியாகிட்டாங்கிறீங்கன்னே நான் இங்கே தான் இருக்கிறேன், கால் கீழே பாவ முடியலனால நடக்கிறேன் கீழே கால் பாவ முடியல தூக்குது என்னை ஒளி உடம்பு ஒட்டி விட்டேன், ஆகவே நான் வந்து இங்கே இருக்க முடியாது. என்னை நினைச்சு பா உனக்கு அருள் செய்யணும், நினைக்கும் நினைக்க நினைப்போரு தம்மை சுனைக்குள் விளை மலர் ஜோதியினாலே திணைப்பிழந்தன சிறுமையிறேனும் கனத்த மனத்தடைந்தார் ஓய்ந்தனர். உனக்கு ஆன்மீக அறிவு சிறிதுந்தான் சரி என்னை கூப்பிடு, நான் கல்வி கடல் ஞான் மிகப்பெரிய வல்லமை பெற்ற ஆசான்கள் ஞாங்கள் என்னை நினைத்தாலே நாங்கள் வந்து அங்கே வந்துடுவோம். இதை நினைக்கிறேன்னா மோதல் வறுமை ஒளியும்ப்பா இல்லாதத்தானுக்கு கடல் சம்பந்தம் என்ன செய்வான், அந்த தெருவு போட்டு போனால் என்ன ஆகும், அவன் அந்த தெருவு இருக்கான்றான். சில பேர் இந்த கண்டு கட்டி வாங்குவான், அது கொடுமையிலும் கொடுமை.
இந்த வறுமை கொடுமை தாங்காம கந்து ஒட்டி வாங்க வரான்லையா, அது மாதிரி ஒரு ஒரு பலகீனமான வாழ்க்கை அது. அந்த வாழ்க்கை அது வாழ்க்கை அவசிய வாழ்க்கை வா. அந்த வாழ்க்கை கந்து கட்டி தினம் வாசல் வந்து நின்று இருப்போம். அதிக வெட்டி இல்லை, நூற்றுக்கு போகாத வெட்டி, அப்படி ஒரு பெரிய வெட்டி இல்லை, வீட்டு வெட்டிலாம் இருக்கு. பாவத்து சின்னம் அவன் பார்வை, அவனுடைய பார்வை மேலே பண்ணக்கூடாது. அப்போ என்ன செய்ய வேண்டும்? நூற்றுக்கு இருபது ரூபா முப்பது ரூபா வட்டி வாங்கிட்டு நீ வாழ்க்கை நடத்தணும்னா என்ன கொடுமை? வேறு வழியே இல்லை வாங்கணும்னா. அந்த சூழல் ஏன் வந்தது? நீ செய்த பாவம். கந்து வட்டிக்காரன் போய் காசு அவனுடைய சூழல் ஏன் வந்து நீ செய்த பாவம்டா, அவன் வீட்டு வாசலுக்கு வரக்கூடாது. அவன் வந்த அந்த அந்த அவன் கந்து வட்டிக்காரன் வீட்டு வாசல் வந்துட்டான்னா ஒரு கோடி நர ஜென்மம் வந்து ஒரு கோடி வந்து நரகரை வந்து வாரி ஆத்தினான். அவ்வளோ கொடுமை அவன் வாரி வீட்டு வாசல் வரக்கூடாது. என்ன காரணம்? அவன் தொழில் அவன் செஞ்சுட்டு இருக்கான், ஆனால் அவர்கள்ட்ட போய் கையெழுந்துக்க மாதிரி சூழல் வரக்கூடாது. நீ சுருக்கமாக சொல்லப்போனால் அப்படி இப்படி பேச அவசியம் இல்லை, கடனமாக அது வாழ்க்கை. அதுதான் நான் விரும்புகிறேன், கடன் வாங்காத வாழ்க்கை. அப்படி வாங்கினாலும் திருப்பி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்க வேண்டும். அப்போ கடன் இல்லா வாழ்க்கை ஒன்று, மதிய காலை உணவு கிடைத்தது, மதிய உணவு கிடைத்தது, இரவு உணவும் கிடைத்தது, உடை இருக்கு, உணவு இருக்கு, உடை இருக்கு, ஓய்வு ஓய்வெடுப்பு இடம் இருக்கு, மனசிலே தெம்பு இருக்கு, கடன் இல்லா வாழ்க்கை. அப்போ அந்த கடன் எல்லாம் வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன வேணும்? ஒன்று, பக்தி நேரி அருள்பலம் உள்ளவங்க தான் கிடைக்கும் அந்த வாய்ப்பு. அருள்பலம் இல்லாத மக்களுக்கு நிச்சயம் அந்த வாய்ப்பு கிடைக்காது. எதோட கடன்பட்டிருப்பான் ஒன்று, அந்த அருள்பலம் உள்ள மக்கள் வரவுக்கு உட்பட்டு செலவு செய்வான், நல்ல கவனிச்சுக்கணும். அருள்பலம் உள்ள மக்கள் வரவுக்கு உட்பட்டு செலவு செய்ய கற்றுக்கொண்டவன் அருள்பலம் இல்லை என்றால் விரிவாக செய்துவிட்டு ஏமாந்து போவான். ஆக என்ன செய்ய வேண்டும்? அருள் பலம் வேண்டும். அருள் பலம் இல்லை என்றால் நிச்சயமாக அமைதி கிடைக்காது. அப்போ கடன் இல்லா வாழ்வு, உடல் ஆரோக்கியம், நிம்மதி இருக்க வேண்டும், அச்சமில்லா வாழ்வு. உச்சமில்லா வாழ்வு தான் குற்றம் இல்லை, அச்சமில்லா வாழ்வு வேண்டும். அச்சமில்லா வாழ்வு யார் தோவான்னா பணம் பழத்தால் முடியாது. அது அந்த அச்சமில்லா வாழ்வு, பணம் இருந்தால் அச்சமில்லா வாழ்வு வருமோ? வரும். நிறையா பணம் இருந்தால் எங்கே அவன் யாராவது ஒருத்த போனால் வருவாய்த்தோடு அதிகாக இருந்துவான். பணம் நிறையா இருந்தால் யார் அது சேடி மாதிரி தான் இப்போ அது இங்கே டாக்ஸ் வரவாய்த்துறை அதிகாரி கேட்போம் பணம் இருந்தால். அதே சமயத்தில் ஒரு மனிதன் அச்சமில்லாமல் இருக்க வேண்டும். இல்லாதத்தானுக்கு இக வாழ்க்கைக்கு பயம் இருக்கக்கூடாது. அடுத்து ஞான வாழ்வுக்கு கூட்டுவனை கண்டு பயப்படக்கூடாது, யமனை கண்டு அஞ்சவா நெஞ்சம் என்று. அப்போ யமனை கண்டு அஞ்சவா நெஞ்சம் சாதாரண விஷயம் இல்லை, அது ஆசான் ஆசி இருந்தால்தான். இப்போ அருணகிரிநாதர் இருக்கார், திருஞான சம்பந்தம் இருக்கிறார். இவர் அடைத்தால், திருமலை தேவனை அகத்தீஸ்வரர் அழைத்தால் யம பயம் இருக்காது. அப்போ யம பயம் இல்லாத வாழ்வு வேணும்னா ஞானிகளை வணங்க வேண்டும், வணங்கினால்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஆகவே எந்த கருத்துக்களும் ஆர்வம் இருக்க வேண்டும். இப்போ பேசுவது ஜென்மத்தை கடத்தேற்றக்கூடிய வார்த்தை பேசிகிட்டு இருக்கிறோம். ஜென்ம ஏன்னா சில இடத்துல ஆன்மீகவாதிகள் பேச மாட்டான், ஆன்மீகவாதிகள் தெரியாது எதை செஞ்சிட்ருப்பாங்க, எதை பேசிகிட்டு இருப்பான். கடவுள் அருள்வதற்கு ஆடுகோழி வெட்டான், கொடுமை. கடவுள் அருள்வதற்கு ஆடுகோழி வெட்டான், அது இருக்கிறது போயிடும். எதை செய்கிறான்? ஆனால் நமது மார்க்கம் உண்மை ஆன்மீகம். அகத்தியர் இந்த அகத்தியசர்மா உண்மை ஆன்மீகம் என்றால் அப்போ நான் பொய் இருக்குல்ல, இருக்குது உண்மை ஆன்மீக சங்கம். இதுதான் யார் எதை கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய வல்லமுள்ள சங்கம் இது. ஆன்மீகம் என்றால் இது என்று கேட்டால் நாங்கள் சொல்லுவோம், அல்லது அன்பர்கள் கணக்கூத்து பற்றி சொல்லுவார். இப்போ அவர் அவரால் பேசுகிற பேர் உயர்நில உயர போகிறாங்க, சொல்வன்மை உள்ளவர் போய் சிறந்த பேச்சாற்றல். இந்த கருத்துக்களை மக்கள் கொண்டு சொல்ல வேண்டும். நானலம் என்னும் நடமுறை அனலம் ராணலத்து உள்ளதும் உண்டுன்னா சிறந்த கருத்துக்களை பாமர மக்கள் மனதில் பதியுமாறு சொல்லக்கூடிய வல்லவர்தான் நாட்டுக்கு தேவை. இப்போ கணக்கசுப்பட்டு கவுண்டர் முழக்கம் அவர்கள் நாட்டுக்கு சேவை செய்தார். இந்த கருத்துக்களை நாட்டு மக்களுக்கு இப்போ சராசரி மக்கள் எளிய முறையில் சொல்லுகின்ற வல்லமை அவருக்கு இருக்கு. உங்களால் இந்த நாட்டு மக்கள் நிலை உயரப் போகிறார்கள் என்பது தெரியும் எங்களுக்கு. ஆகவே அவரும் அவர் சார்ந்தவர்களும் குடும்பத்தார்களும் எல்லா நலமும் வளமும் பெறும்னு வாழ்த்துக்கிறேன். அடுத்து இன்றைக்கெல்லாம் வந்திருக்கீங்க இங்கே, நோக்கம் ஜென்மத்தை கடத்தேற்ற வேண்டும் அதானே, ஜென்மத்தை கடத்தேற்ற வேண்டும். அப்போ ஜென்மத்தை கடத்தேற்றுவதற்குரிய அறிவு தனி அறிவு, அது பேரறிவு. சிற்றறிவு என்பது இல்லற வாழ்க்கை செம்மையான வாழ்வு. ஆகவே ஒன்றும் சொல்லலாம், ஓம் அகத்தீசாயனம்,
ரொம்ப வெளியே முடியல. நாங்களாம் சொல்லிப்போம், நான் அகத்தீஸ்வர அகத்தீஸ்வரத்தையும் சொல்லிட்டு போயிருப்போம். அகத்தீசாயம் சொல்ல வாய்ப்புன்னா அகத்தீஸ்வர அகத்தீஸ்வரம் சொல்லுவோம். எந்த வகையிலாவது ஆசை நாம சொல்லிகிட்டே இருக்கணும். அது சொல்ல 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 புண்ணியவன் அல்லவா, மிகப்பெரிய ஆற்றல் பெற்ற ஆசான். ஆசா நாமத்தை சொல்ல சொல்ல வறுமை தீரும், நோய் தீரும், செல்வம் பெருகும், அச்சமில்ல வாழ்வு வரும். இது விஷ செந்துகளாலும் பேய் பூதகன்களாலும் கொடி ஆயுதங்களாலும் பகைவர்களாலும் இடையூறாத வாழ்க்கை, இடையூறு வராத வாழ்க்கை ஆசா நாம ஜபத்தால் முடியும்னு சொல்லி நீங்கள் எல்லாம் எல்லா நலமும் வளம் பெறும் சொல்லி இப்போ நாம சொல்லுவோம். நீங்கள் சொல்லணும், ஓம் அகத்தி சாயினமா, 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 ஓம் அகத்தி சாயினமா.